எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? போன வாரம் என் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அதை நான் இந்த வாரம் கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த வாரம் வீடியோவும் பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே இந்த பிக்சரை பாருங்கள், நம்ம கண்டினியூஸாக பேசுவோம். என்னங்க பிக்சர் பார்த்துட்டீங்களா? இது ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கேரளாவில் இறந்த ஒரு யானையோட பிக்சருங்க. இது நீங்கள் எல்லா நியூஸ் சேனல்லையும் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் கிடையாது, பல செலிபிரிட்டிஸ் அவங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் அவங்களோட சேட்னஸை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தாங்க. நம்மளும் அதுக்கு கமெண்ட்ஸ் போட்டு நம்மளோட ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தோம். நாம் இந்த வாரம் அந்த எலிஃபெண்ட், அந்த மாதிரி உலகத்தில் இருக்க பல எலிஃபெண்ட்ஸை பற்றி தானே பேச போகிறோம். யானைகள் பொதுவாகவே 4000 வருஷமாக நம்மளோட வாழ்ந்துட்டு தாங்க இருக்கு. இன்னைய தேதிக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா மூணு வகையான எலிஃபெண்ட்ஸ் இருக்குங்க. ஆப்பிரிக்காவில் பார்த்தீங்கன்னா சவானா எலிஃபெண்ட்னும் ஃபாரஸ்ட் எலிஃபெண்ட் அப்படின்னு ரெண்டு டைப்பும், அப்புறம் ஏஷியாவில் பார்த்தீங்கன்னா ஏஷியன் எலிஃபெண்ட்ஸ்னு மூணே மூணு வகையாக தான் இருக்குங்க. ஆப்பிரிக்கன் எலிஃபெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 லட்சம் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதா சொல்கிறாங்க. அதே மாதிரி ஏஷியன் எலிஃபெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 40,000 தான் உயிரோடு இருக்கிறதா சொல்கிறாங்க. இதெல்லாம் யானைகளோட ஸ்டாட்ஸாக இருந்தாலும் யானையோட வாழ்க்கை முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா யானைகள் எப்போதுமே 5-10 யானைகள் சேர்ந்து ஒரு கூட்டமாக தான் தெரியுமாங்க. அந்த கூட்டத்துக்கு எப்போதுமே ஒரு பெண் யானை தான் தலைவியாக இருக்குமா? அப்போ ஆண் யானை என்ன பண்ணணும்னு கேட்குறீங்களா? ஆண் யானை 13-14 வயசு வரைக்கும் தான் அந்த கூட்டத்தில் இருக்குமா. அதுக்கு மேலே அந்த கூட்டத்துக்கு பிரிஞ்சு போய் சிங்கிளாவோ இல்லை தன்ன மாதிரியே இருக்க பல பேச்சுலர்ஸ் எலிஃபென்ட்ஸோட தான் சுத்துவாங்க. இந்த யானைகளோட கம்யூனிகேஷன் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங்க. ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? யானைகள் போடுற சத்தம் வந்து ட்ரம்பெட் அப்படின்றது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது வந்து யானைகள் பக்கத்தில் இருக்கும்போது அது கேட்குங்க. ஆனால் யானைகள் கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் அதுங்களால் கம்யூனிகேட் பண்ண முடியுமா? அதுக்கு அதுங்க ஒரு லோ ஃப்ரீக்வன்சி வாய்ஸ், அதாவது இன்ஃப்ரா சவுண்டுன்னு சொல்கிறாங்க, 1-20 ஹெர்ட்ஸ் அவ்வளோதான் இருக்குமா, அந்த சவுண்டை அது ஏற்படுத்துமா? அது 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற யானையை ஏதாவது ஒரு அலர்ட் பண்ணணும் இல்லை காப்பாற்றணும் அப்படின்னா அதுக்கு இந்த கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்ணுதாங்க. எவ்வளோ ஒரு வியப்பான விஷயம் இல்லை. இன்னொரு ஒரு ஃபன்னியான விஷயம் நான் சொல்கிறேன் கேளுங்க. நம்ம வீட்டிலலாம் ப்ராப ஒன்று சொல்லியிருப்பாங்க, ஏன்டா அது யானை மாதிரி தான் உன் தலையில் நீயே மண்ணை வாரி போட்டுக்கிற அப்படின்னு. யானை வந்து சும்மா மண்ணை வாரி போடலங்க. யானைக்கு அந்த மண்ணுன்றது வந்து ஒரு சன்ஸ்கிரீன் லோஷன் மாதிரி. யானைங்களுக்கும் சன்பர்ன்ஸ் ஏற்படுமா, அதுலேருந்து தன்னைத்தானே காப்பாற்றிக்கிறதுக்கு தான் இந்த மண்ணை எடுத்து அதுக்கு மேலே அதுங்களே போட்டுக்குவாங்க. யானைகள் ஒரு நாளைக்கு 12-16 மணி நேரம் வரைக்கும் சாப்பிடுவாங்க. யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் 6 மணிக்கு எழுந்திருக்கிறதுலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் அந்த டைம் ஃப்ரேம்ன்றது. அவ்வளோ சாப்பிடுவோம் அப்படின்னா கண்டினியூஸாக சாப்பிடாது, கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு சாப்பிடும். ஆனால் ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் சாப்பிடுவோம். அவ்வளோ சாப்பிட்டா எவ்வளோ வேஸ்டேஜ் வரும், அதாவது பூப்பு வெளியே வரும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஒரு வாரத்துக்கு ஒரு யானையால் கிட்டத்தட்ட 1000 கிலோ வரைக்கும் பூ போடுவாங்க. இப்படி வாடுற எலிஃபெண்ட்ஸ் தெரிஞ்சோ தெரியாமலோ தன்னை சுற்றி ஒரு ஈகோ சிஸ்டம் கிரியேட் பண்ணுவாங்க. எப்படின்னு தானே கேட்குறீங்க? எலிஃபெண்ட்ஸ் கூட்டமாக தான் இருக்கும்னு நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா. இப்படி கூட்டமாக இருக்க எலிஃபெண்ட்ஸ் நடந்து போகும்போது காட்டுப்பகுதியில் மலைப்பகுதிகளில் ஒரு லேண்ட்ஸ்கேப் கிரியேட் பண்ணுவோம், வழித்தடங்கள் அமைக்கணும். அது மட்டும் கிடையாது, நம் அது ஒரு ஜாஸ்தியான வேஸ்டேஜ் கிரியேட் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா, அதில் பல சீட்ஸ் இருக்குமாங்க. அது வித்தியாச வித்தியாசமான செடிகள் மரங்கள்லாம் வளர உதவுமா? இப்படி பல செடிகளும் மரங்களும் வளரும்போது அந்த இடத்துல நிறையா பறவைகள், அனிமல்ஸ் இந்த மாதிரி நிறையா வந்து இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமாங்க. இப்படி இந்த அனிமல்ஸ்லாம் வந்து உயிர் வாழணும்னா யானைகள் அழியாமல் இருக்கணும். என்னடா திடீர்னு யானைகள் அழியாமல் இருக்கணும்னு பேசுகிறீங்கன்னு பார்க்குறீங்களா? அதுக்கும் ஒரு ரீசன் இருக்குங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, யானைகள் வந்து 3 வகை தான் இருக்குது அப்படின்னு. அது கிடையாதுங்க, ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் யானைகள் 4 விதமாக கூட இருந்திருக்கு. மீனிங் புஷ் எலிஃபென்ட்ஸ் அப்படின்னு கூட ஒரு வகையாக இருந்திருக்கு. ஆனால் இந்த டச் இன்வேடர்ஸ், பிரிட்டிஷ் இன்வேடர்ஸ் இவங்கெல்லாம் வந்து யானைகளை வேட்டையாடி கொண்டுட்டாங்க. எதுக்காக கொண்டாங்க அப்படின்னு நம்ம ஃபர்தராக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பாருங்க. என்னங்க வீடியோ பார்த்துட்டீங்களா? ரொம்ப மனசு கஷ்டமா இருந்ததுல, எனக்கு கூட படிக்கும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்ததுங்க. ஒரு உண்மையை சொல்ல போனால், நான் 4 லட்சம் ஆப்பிரிக்கன் எலிஃபென்ட்ஸ், 40,000 ஏஷியன் எலிஃபென்ட்ஸ்ன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கிட்டத்தட்ட 3-5 கோடி எலிஃபென்ட்ஸ் இருந்தது. இன்றைக்கி அதில் 90%, அதாவது 90%, திருப்பியும் சொல்கிறேன், 90% ஆஃப் த எலிஃபென்ட்ஸ் அழிஞ்சு போச்சாங்க. வெறும் ரிமைனிங் 10% ஆஃப் த எலிஃபென்ட்ஸ் தான் இன்றைக்கி உயிரோடு இருக்குது. கிட்டத்தட்ட ஆப்ரிக்காவில் ஒரு நாளைக்கு 55 எலிஃபென்ட்ஸை கொள்கிறாங்க நாங்கள். எவ்வளோ ஒரு கொடுமை இல்லை அது. இதே ரேட்டில் போச்சுன்னா இன்னும் ஒரு 10-20 வருஷத்தில் யானைகள் இன்னுமே அழிஞ்சிருவாங்க. சரி, எதுக்காக வேட்டையாடுறாங்க, எதுக்காக யானைகளை போச்சு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட டஸ்க்குக்கு தாங்க. டஸ்க் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க, நம்ம கையில் வளருது இல்லையா நகம், அது மாதிரி தாங்க யானைக்கு டஸ்க். அதில் ஐவரின்னு ஒரு ப்ராடக்ட் வருது, அதை வச்சு நிறைய இது செய்யலாம் அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், முன்ன ஒரு 50-60 இயர்ஸ் பேக் வரைக்கும் அந்த ஐவரியை வச்சு பியானோ கீஸ், பில்லியர்ட்ஸோட பால்ஸ் இதெல்லாம் வந்து செஞ்சுருக்காங்க. ஆனால் யானைகள் இதனால் போச் பண்ணுறாங்கன்ற ஒரு ரீசனுக்காக அந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் இப்போ அதை யூஸ் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதை தவிர்த்து வேறு என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
சர்ப்ரைஸாக இருக்கும். ஷர்ட் பட்டன்ஸ், ஹேர் கிளிப்ஸு, சாப்ஸ்டிக்ஸு, ஆர்னமெண்ட்ஸ், இது எல்லாமே ஐவரி யூஸ் பண்ணி செய்கிறாங்க. அதனால தான் அதுக்கு டிமாண்ட் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக. சரி, கவர்மெண்ட்லாம் வேறு எதுவுமே பண்ணலையா, இப்படி யானைகளை போச் பண்ணுறாங்களே அது அப்படியே விட்டுட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. 1989 ஐவரி ட்ரேடை பேன் பண்ணுறதுக்கு ஒரு லா, இன்டர்நேஷ்னல் லா வந்தது. ஆனால் எல்லா கண்ட்ரிஸும் அது ஒத்துக்கவே கிடையாது. தட் இஸ் இன் த இனிஷியல் ஸ்டேஜஸ். அப்புறம் ஒரு 10-20 வருஷம் கழித்து போய் யானைகள் ரொம்ப ரொம்ப வேட்டையாடப்படுது, அதோட இனம் அழிஞ்சிட்டு வருதுன்றதுனால எல்லா கண்ட்ரிஸும் ஓரளவுக்கு அக்ரி பண்ணிவிட்டு இன்னைய ஸ்டேட்டஸ்க்கு அது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஐவரி ட்ரேட் வந்து இல்லீகல் ட்ரேடை பேன் பண்ணியிருக்கோம். மீனிங் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணக்கூடாது இல்லீகலாக, ஒரு கண்ட்ரி உள்ளே இருக்கிற ஐவரியை நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லா கண்ட்ரிஸும் அக்செப்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அதில் இல்லீகல் லீகல் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த கண்ட்ரிட்டையும் எந்த மெக்கானிசமும் கிடையாது. சரி, இவ்வளோ நேரம் நான் வெறும் ஆப்பிரிக்கன் எலிஃபென்ட்ஸ் பற்றி மட்டுமே பேசுகிறேனே, ஏஷியன் எலிஃபென்ட்ஸ் பற்றி எதுவுமே நான் பேசலையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குங்க. ஏஷியன் எலிஃபென்ட்ஸில் நான் சொன்ன 40,000 கிட்டத்தட்ட 27,000 எலிஃபென்ட்ஸு இந்தியாவில் தாங்க இருக்குது. ஓ, 27,000 எலிஃபென்ட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அது 30,000 எலிஃபென்ட்ஸாக இருக்குது. ஆனால் இன்றைய தேதிக்கு அது ஒரு 3,000 எலிஃபென்ட் செத்து போச்சு. எப்படி செத்து போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஒன் ரீசன் வந்து எலக்ட்ரிக்யூஷன். மீனிங் காட்டில் போயிட்டு நம்ம கட்டுற ஃபார்ம் ஹவுஸு, இல்லை ஒரு ரெசார்ட்டு, இல்லை நம்ம வீடு, அதை சுற்றி நம்ம ஒரு எலக்ட்ரிக் ஃபென்ஸை வச்சு அதை வந்து டச் பண்ணி சாவர எலிஃபென்ட்ஸ் தாங்க இந்தியாவில் நம்பர் ஒன். ரெண்டாவது ரீசன் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸுங்க. காட்டு வழியாக ட்ரெயின் போகிறதுக்காக ட்ரெயின் ட்ராக் போட்டு அந்த இடத்துல ட்ரெயின் போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி சாப்பிட்ற எலிஃபென்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்திங்க. மூணாவது போச்சிங். வேர்ல்டு கம்பேர் பண்ணும்போது ஏஷியன் எலிஃபென்ட்ஸ் வந்து போச்சிங் ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஷியன் எலிஃபென்ட்ஸ் மேல் எலிஃபென்ட்ஸுக்கு மட்டும்தாங்க டஸ்க் இருக்கும், ஃபீமேல் எலிஃபென்ட்ஸுக்கு டஸ்க்கு கிடையாது. இதுவே ஆப்பிரிக்கன் எலிஃபென்ட்ஸில் பார்த்தீங்கன்னா போத் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே டஸ்க் இருக்குங்க. அதுதான் ஒரு பிரைமரி ரீசன். நாலாவது ரீசன் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம், ஹியூமன் அண்ட் எலிஃபென்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட். அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் வாழ்கிறதுக்காக அதுங்களோட இடத்துக்கு போய் அதை வாழ விடாமல் பண்ணுறதோ, இல்லை அதுங்க வாழ்கிறதுக்காக அதுங்க நம்ம இடத்துக்கு வந்து நம்மளை வாழ விடாமல் பண்ணுறதோ, அதுதாங்க மெயின் ரீசன். நான் ஃபஸ்ட்டு காமிச்ச கேரளா எலிஃபென்ட் இருக்குங்க, அது கூட அதே பிரச்சனை தாங்க. ஒரு ஃபார்மர் தன்னோட ஃபார்மிங் லேண்டை பாதுகாக்கிறதுக்காக பைனாப்பிளில் வெடி வச்சு காட்டு பண்ணிங்க வந்தால் அதுலேருந்து தப்பிச்சிடலாம்னு நினச்சிருக்காரு. ஆனால் இந்த யானை தனக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்றதுனால ஊர் ஊராக சுற்றி கடைசியில் இந்த பைனாப்பிளை வந்து சாப்பிட்டு தம் வாயில் விடி வெடிச்சு கடைசியில் எதுவுமே சாப்பிட முடியாமல் இறந்துருச்சுங்க. இது மட்டும் கிடையாதுங்க, தமிழ்நாட்டு பார்டரில் அட்டப்பட்டி ஃபாரஸ்ட்டில் நிறைய யானைகள் இருக்கிற இடம் தான். அந்த இடத்துக்கிட்ட ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குது, ஒரு ரெசார்ட் இருக்குது, ஒரு ஃபார்மிங் ஹவுஸ் இருக்குது, இதை விட ஒரு பெரிய யோகா சென்டர் கூட இருக்குது. நாம் அந்த இடத்துக்கு நிறையா போய் அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக தான் நம்ம பார்த்துட்ருக்கோமே தவிர அதனால் யானைகள் இம்பாக்ட் ஆகுதுன்னு நம்ம என்றைக்குமே யோசிக்கவே கிடையாது. இந்த மாதிரி என்விரான்மெண்ட் இம்பாக்ட் ஆகிறதுக்கு நாமும் ஏதோ ஒரு விதத்தில் காரணமாக தாங்க இருக்கும். கண்டிப்பாக ஒரு கண்ட்ரிக்கு டெவலப்மெண்ட்றது ரொம்ப முக்கியம், அதை யாரும் மறுக்கவே கிடையாது. பட் நாட் அட் த காஸ்ட் ஆஃப் என்விரான்மெண்ட். ஏன்னா நாளைக்கு யானை அழிஞ்சு போச்சுன்னா என்ன பிரச்சனை வரும்னு தெரியாது. ஏன், இப்போ இந்த லோக்கஸ் பிரச்சனையில் நம்மளுக்கு சிட்டுக்குருவி இருந்திருந்தால் அது நிறையா வந்து அதை நம்மளை பாதுகாத்துருக்கும், அதை லோக்கஸ்ட்டாக நிறையா சாப்பிட்ருக்கோம், நம்ம தப்பிச்சிருக்கலாம்னு யோசிக்கணும். அந்த மாதிரி நாளைக்கு யானைகள் இல்லைன்னா என்னென்ன பிரச்சனை வரும்னு நம்மளுக்கு தெரியாது. அது மட்டும் கிடையாதுங்க, ஃப்யூச்சர் ஜென்ரேஷனில் நம்ம யானைனா இப்படி தான் இருக்குன்றது பிக்சரில் காட்டுற நிலைமைக்கு நம்மளை நாமே தள்ளிடக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் இருக்க கிட்ஸுக்கும் இதை பற்றி தெரியாதவங்களுக்கும் இதை போட்டு காட்டுங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் விடுங்க. நன்றி.